வாடிக்கையாளர்களுக்கு மெகா அதிரடி ஆஃபர். கிறிஸ்மஸ், நியூ இயர் மற்றும் தை திருநாளை முன்னிட்டு நம்ம இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரியில் சுபாஷ், பீரு, சூர்யா, கிங்ஸ், ரூபிகான், எஸ்எம் ஸ்டார், மலிபான், இலக்கியா அண்ட் லீலா போன்ற கம்பெனி பொருட்கள் நேரடி இறக்குமதியாளர்கள். வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மரக்கறி, மீன் வகைகள் ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்க சிறந்த இடம். மேலும் 100 பிராங்குக்கு மேல் வாங்கினால் பொங்கல் பானை இலவசம். 300 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் ரைஸ் குக்கர் இலவசம். 500 பிராங்குக்கு மேல் வாங்கினால் சுபாஷ் மிக்ஸி இலவசம். இச்சலுகை 19/12/2020 முதல் 23/1/2021 வரை மட்டுமே. ஜனவரி 2 சூரிச்சில் இம்போர்ட்டர்ஸ் கேஷ் அண்ட் கேரி திறந்திருக்கும். இன்னும் இதுக்கு வெயிட்டிங், உடனே செல்லுங்க. எமது கிளைகள். நாட்டில் 500 மேற்பட்டோருக்கு தொற்று, மரணமும் அதிகரிப்பு. நாட்டில் பரவலை அடுத்து மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிப்பு. சுமந்திரன் போன்ற தனியோட்டம் ஓடும் மக்கள் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தும் பொறிமுறை அவசியம். நிலாந்தன். ஏழைகளுக்கு உதவி செய்வோம், பாப்பரசரின் நத்தார் வாழ்த்து. மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் தற்கொலை செய்து கொண்டார் என்று வரலாற்றை மாற்றி விடுவார்கள். நாட்டில் நேற்று மட்டும் 551 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 39,782 அதிகரித்துள்ளது. இதேவேளை தொற்றிலிருந்து குணமடைந்து நேற்று மட்டும் 771 பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை 31,339 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இன்னும் 8,251 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் ஒருவர் தொற்றினால் மரணித்துள்ளதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அக்கறை பெற்று பகுதியைச் சேர்ந்த 54 வயது ஆணொருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 24 அவர் உயிரிழந்த நிலையில் இறப்புக்கான காரணம் தொற்றால் ஏற்பட்ட இதய நோய் தொற்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் தொற்றினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 186 அதிகரித்துள்ளது. நாட்டில் பரவலை அடுத்து மாணவர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பு. நாட்டில் பரவல் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக யுனிசெப் அமைப்பு தெரிவித்துள்ளது. பலமையான வன்முறை சம்பவங்களை விட 40% அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 மார்ச் முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்ததால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இலங்கை மாத்திரமன்றி உலகம் முழுவதும் தொலைதூர கல்வி முறையினால் விளக்கம் அளித்தல் மற்றும் கலந்துரையாடும் சந்தர்ப்பம் இல்லாமையும் சில மாணவர்களுக்கு இணையதள வசதி இல்லாமையும் வன்முறைகள் அதிகரிப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் பாடசாலை போசாக்கு வேலை திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாலும் மாணவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக யுனிசெப் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. சுமந்திரன் போன்ற தனியோட்டம் ஓடும் மக்கள் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தும் பொறிமுறை அவசியம். ஜெனீவாவை கையாள்வதில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் போன்ற தனியோட்டம் ஓடும் மக்கள் பிரதிநிதிகளை கட்டுப்படுத்தும் பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமைப்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதிலும் குறிப்பாக சுமந்திரனை சந்திக்கும் அமெரிக்க பிரித்தானிய தூதுவர்கள், கொழும்பில் இருக்கும் தூதுவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின்படியும் ஒரு புதிய எதிர் தீர்மானத்துக்கான வாய்ப்பு இருக்கு என்று வெளிக்காட்டப்படுகிறது. ஆனால் இந்த பிரச்சனை என்றால் இந்த எதிர் தீர்மானம் அப்படி இருக்கும் என்றது, அப்படி ஒன்று வந்தால் இருக்கிற தீர்மானத்தின் திருத்தமா அல்லது ஒரு புதிய எதிர் தீர்மானமா, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை என்று சொன்னால் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வந்த தீர்மானங்கள் அரசாங்கத்துக்கு நோகக்கூடிய தீர்மானங்கள் அல்ல. செல்லமாக காதமுறுக்கி செல்லமாக குற்ற தீர்மானங்கள் தான். அந்த தீர்மானங்களில் தமிழ் மக்கள் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்குரிய உரிய அந்த அரசியல் அடர்த்தி மிக்க வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. அந்த தீர்மானங்கள் எப்படி அரசாங்கத்தை ஜெனீவாவுக்குள்ளே கொண்டுவரலாம், எப்படி அரசாங்கத்தில் ஜெனீவாவுக்குள்ளே அரசாங்கத்தை ஓரளவுக்காவது வைத்து வெளியில் ஓடாமல் தடுக்கலாம்,
என்றுதான் அவர்கள் சிந்தித்தார்கள். இனிமேலும் அவர்கள் அப்படி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்கலாம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் முற்றாக ஜெனிவாவை விட்டு போகவும் விடக்கூடாது. அதே நேரம் இந்த அரசாங்கத்தை வந்து அது கூறுகிற அந்த உள்நாட்டு பொறிமுறை என்பதை வந்து எந்த அளவுக்கு ஜெனிவாவின் செல்வாக்குடன் கூடியதாக உருவாக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஜெனிவா ஜதார்த்தம். இந்த ஜெனிவா ஜதார்த்தத்துக்குள் ஒரு தனி மனிதராகிய சுமந்திரன் என்ன செய்யலாம் என்ற கேள்வி இங்கு முக்கியம். அவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கிய நாடுகள், குறிப்பாக மேற்கு நாடுகள், இது விடயத்தில் வந்து தமிழ் மக்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய நகர்வுகளுக்கு எதிராக திரளக்கூடாது என்று யோசிக்கும், அல்லது தாங்கள் எடுக்கக்கூடிய நகர்வுகளுக்கு தமிழ் மக்கள் ஒப்பீட்டளவில் சம்மதம் காட்டினால் சரி என்றவர்கள் யோசிக்கும். இதுக்கு ஒரு கருவியாக வேண்டும் என்றால் அவர்கள் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரையாவது பயன்படுத்தலாம். அதன் மூலம் இந்த ஜெனிவா தீர்மானம் தொடர்பில் ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்நிலை வராமல் தடுக்கணும் என்று அவர்கள் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மங்கால ஜெனிவாவை தமிழ் தரப்பு கையாள்வதில் அடிப்படையான வரையறைகள் உண்டு. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது விடயத்தில் ஒரு தனியான நாடாளுமன்ற உறுப்பினரை கையாள்வதை விடவும் அவர் ஒரு தனியோட்டம் ஓடுவதை தடுக்கணும் என்றது சரி. அவர் தன்னுடைய கூட்டமைப்புகள் இருக்கும் கூட்டு கட்சிகளுக்கு கூட தெரியாமல் அப்படி ஒரு தனியோட்டம் ஓடுகிறார் என்று தெரியுது. எனவே அவர் தனியோட்டம் ஓடி அதுதான் தமிழ் மக்களின் அபிப்பிராயம் என்று இணை அனுசரணை நாடுகளுக்கு காட்டுவதை தடுக்கலாம். இதுக்கு மங்கால ஜெனிவாவை கையாள்வது என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு பரந்தகன்ற தளத்தில், அது ஒரு பல்பரிமாணமுடைய ஒரு பொறிமுறை. அந்த பொறிமுறைக்கு இப்படிப்பட்ட தனியோட்டம் ஓடக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளையும் கட்டுப்படுத்தும் விதத்தில் ஒரு கூட்டு பொறுப்புக்குரிய ஒரு கூட்டு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். இது விடயத்தில் எப்படி நினைவு கூர்தல் தொடர்பாக கட்சிகள் தங்களுக்கிடையே ஒரு ஒரு விவகார மைய ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தை மையமாக கொண்டு ஓர் ஐக்கியத்தை ஏற்படுத்தி அதன் பேரில் சில போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ, அப்படித்தான் இப்பயும் ஒரு ஒரு விவகார மையமாக, அதாவது ஜெனிவாவை எதிர்கொள்ளல் என்ற ஒரு விவகாரத்தை மையமாக கொண்டு தமிழ் கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் ஒரு தற்காலிகமான தந்திரோபாயமான ஒரு கூட்டுக்கு போகலாம். இந்த கூட்டுக்கு கீழே ஜெனிவாவை நாங்கள் ஒரே தரப்பாக கையாள வேண்டும், யாரும் தனி ஓட்டம் ஓட இயலாது, யாரும் எங்களோட சனத்தை விற்க இயலாது என்ற ஒரு கூட்டு பொறுப்பு கூறும் ஒரு ஒரு கட்டமைப்புக்கு அவர்களை கட்டுப்படுத்தலாம். இதை மட்டும் செய்யலாம். இப்போதைக்கு இதைத்தான் செய்யவும் வேணும். இதை செய்வதன் மூலம் ஜெனிவாவை எதிர்கொள்வதற்கான ஒரு கூட்டு பொறிமுறையை தற்காலிகமாக வேணும் நாங்கள் உருவாக்கலாம், குறைஞ்சபட்சம் வெறும் மார்ச் மாதம் வரையிலுமான. ஆனால் இதுக்கு அங்காள தான் பெரிய வேலை இருக்கு. இது ஒரு சிறிய வேலை தான். இதுக்கு அதாவது தனியோட்டம் ஓடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அல்லது கட்சி பிரதிநிதிகளை கட்டுப்படுத்துவது என்பது ஜெனிவாவை கையாள்வதின் மிகச்சிறிய ஒரு பகுதி தான். ஜெனிவாவை கையாள்வது என்பது முதல் ஜெனிவாவை விளங்கிக் கொள்ளணும். அது பரந்த கண்ட தளத்தில் செய்வோம். அதுக்கும் கட்டாயமாக தமிழ் தரப்பு ஒற்றுமையாகத்தான் இருக்கணும். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் தங்களுக்கிடையில் ஒரு கூட்டு பொறிமுறையை உருவாக்கி நாங்கள் ஒரே குரலில் பேசுகிறோம், நாங்கள் ஒரே விதமான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்பதனை இணை அனுசரணை நாடுகளுக்கும் ஐநாவுக்கும் உணர்த்த வேண்டியது அவசியம். முதல்வர்கள் அதை செய்வோம். தந்திரோபாயமாக வேணும் அவர்கள் தங்களுக்கிடையில் ஒரு தற்காலிக கூட்டுக்கு போவோம். ஏழைகளுக்கு உதவி செய்வோம். பாப்பரசரின் நத்தார் வாழ்த்து. பாப்பரசர் பிரான்சிஸ் தனது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் என தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் நேற்றைய தினம் நத்தார் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த தினத்தை கொண்டாடும் விதமாக கிறிஸ்தவர்கள் நேற்றைய தினம் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர். ரோம் நகரில் உள்ள தேவாலயத்தில் பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்றைய தினம் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். பத்திகான் நகரில் உள்ள புகழ்பெற்ற சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ஆண்டுதோறும் நத்தார் தினத்தன்று சுமார் 200 நாடுகளைச் சேர்ந்த 10,000-க்கும் அதிகமான மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ஆண்டு தொற்று அச்சுறுத்தல் காரணமாக மிக குறைவான அளவில் மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்துள்ளனர். பாப்பரசரின் நத்தார் வாழ்த்து செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடையே ஒரு ஏழ்மையான நிலையில்தான் இன்றைய தினத்தில் அவதரித்தார். இதன் மூலம் ஏழைகளும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களும் இறைவனின் குழந்தைகள் என்பதை அவர் இந்த உலகிற்கு உணர்த்தினார். ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் இறைவன் மீதான அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த நத்தார் தினத்தன்று நமது உடைமைகள் மீதான முடிவேற்ற ஆசை மற்றும் இடைக்கால இன்பங்களை தொடராமல் நமது சகோதர சகோதரர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நிற்க வேண்டும் என பாப்பரசர் கூறியுள்ளார். இத்தாலியில் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் வத்திகான் தேவாலய பிரார்த்தனையில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படவில்லை. நேற்றைய பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வழிபாடு நடத்தியுள்ளனர்.
மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கும் தற்கொலை செய்து கொண்டார் என்று வரலாற்றை மாற்றிவிடுவார்கள். 2005 புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து நத்தார் ஆராதனையின் போது ஜோசப் ஐயா தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று எதிர்காலத்தில் வரலாறுகளை மாற்றிவிடுவார்களோ என்ற ஐயப்பாடு எழுந்துள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி வாலிபர் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் லோ தீபாகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான ஜோசப் பெர்ராசிங்கத்தின் 15வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து நத்தார் தினம் அன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற திருப்பலி ஆராதனையின் போது 2005 இனந்தெரியாத நபர்களினால் இவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா உயிர் நீத்த 15வது ஆண்டு நினைவு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆளுமைமிக்க தலைவரை இழந்து வேதனையான நினைவு நிகழ்வில் நிற்கின்றோம். ஜாழ்ப்பாணத்தில் 1934 நவம்பர் 26 தேதி பிறந்த ஜோசப் பெர்ராசிங்கம் ஐயா கிழக்கு மாகாணத்தில் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் திருமணம் முடித்து மட்டு மண்ணில் நாடாளுமன்ற உறுப்பினராக வாழ்ந்ததுடன் வடக்கு கிழக்கிற்கு இணைப்பு பாலமாகவும் திகழ்ந்தார். கடந்த 2005 புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து நத்தார் ஆராதனையின் போது ஜோசப் ஐயா தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று சமூக ஊடகங்களில் சில கருத்துக்களை காண கிடைத்தது. வருங்காலத்தில் வரலாற்றை மாற்றி விடுவார்களோ என ஐயம் ஏற்படுகின்றது. 2005 இவர் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து சந்தேகத்தின் பெயரில் பலரை கைது செய்தனர். நீதிக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம், ஆனால் இதுவரை அதற்கான நீதி கிடைக்காதது வேதனையான விடயம். எம்மை போன்ற பல இளம் தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக இவர் வாழ்ந்ததுடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவராக செயலாற்றி எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்திற்கு முன்னின்று உழைத்த தலைவர்களில் இவரும் ஒருவர். இவர் படுகொலை செய்யப்பட்டபின் தமிழ் தேசிய விடுதலைக்காக அறவழியில் போராடிய அன்னாருக்கு மாமனிதர் விருது வழங்கப்பட்டது. கிழக்கிலிருந்து ஆளுமைமிக்க தலைவர்களை, ஊடகவியலாளர்களை, கல்வி மான்களை கடத்தி காணாமலாக்கிவிட்டு கொலை செய்துவிட்டு அச்சுறுத்தி வடக்கு கிழக்கு பிரதேசவாதம் கதைத்து என்ன பயன் கண்டீர்கள்? எவ்வாறு தலைவர்கள் உருவாகுவார்கள்? சிந்தித்து பாருங்கள். நாம் இங்கு இவரை பற்றி சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம், ஆரம்பத்தில் ஆங்கில ஆசிரியராக தமது சமூக பணியை ஆரம்பித்த இவர் 60களில் தமிழரசுக் கட்சி மூலம் அரசியலுக்கு நுழைந்த இவர் தான் பத்திரிகையாளராக பணியாற்றிய காலத்தில் தனது மனைவியார் பெயரில் கட்டுரைகளை எழுதி வந்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர இவர் எழுதிய கட்டுரைகள் பல அப்பகுதியில் மிகவும் பிரசித்தமானவை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பத்திரிகையாளர் அமைப்பு ஒன்றை ஏற்படுத்துவதிலும் முன்னின்றவர் இவர். அந்த அமைப்பின் ஆரம்ப தலைவரும் இவரே என்பதுடன் பல மொழி அறிவியல் தேர்ச்சி பெற்றவர் என்பதில் ஐயமில்லை. மட்டக்களப்பில் 90 இடம்பெற்ற பல தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளையும் மனித உரிமை மீறல்களையும் சர்வதேசத்திற்கு கொண்டு சென்ற ஒரே ஒரு தலைவர். இது இவரின் சாணக்கிய அரசியலையும் மொழி பாண்டித்தியத்தையும் காட்டுகின்றது என தெரிவித்தார். குறிப்பாக படுவான்கரை பெருநிலத்தில் கடந்த 1991 June 12 மகளடித்தீவில் இடம்பெற்ற படுகொலையை சர்வதேச ரீதியாக வெளிக்காட்டியது மட்டுமன்றி அதற்கான ஒரு ஆணைக்குழுவை இலங்கை அரசாங்கத்தால் அமைப்பதற்கு அழுத்தம் கொடுத்தவர் இவரே. இங்கு மத்தியில் ஒரு கேள்வி, இவர் படுகொலை செய்யப்படும் அளவிற்கு என்ன தவறு செய்தார்? தமிழ் மண்ணை நேசித்தது குற்றமா? தமிழ் மக்களை நேசித்தது குற்றமா? இவ்வாறான மறைந்த தலைவர்களின் வரலாறுகள், தியாகங்கள் இன்றைய இளம் தலைமுறைக்கு தெரியப்படுத்த வேண்டும். எமது கட்சி மாத்திரம்தான் கட்சி வளர்ச்சிக்கும் மக்கள் சேவைக்காகவும் பல தியாகங்களுக்கு அப்பால் உயிரையும் தியாகம் செய்கின்றனர். இவ்வாறான ஒரு மாமனிதரை இலங்கை தமிழரசுக் கட்சியில் மட்டக்களப்பு வாலிபர் முன்னணியால் கடந்த 2012 தொடக்கம் இதே நத்தார் நாளிலிருந்து நாம் நினைவு கூர்ந்து வருகின்றோம். அவரை போன்று எம் மண்பிடியலுக்காக உயிர் நீத்த அனைவரையும் நாம் நினைவு கூறும் போது அவர்களின் தியாகத்தின் பதிவுகள் எமது இளைய சந்ததிக்கு வரலாற்றை மீட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என கூறினார். நினைத்தது போல ஒப்பந்தம் முடிந்தது. கொண்டாட்டத்தில் போரிஸ் ஜான்சன். ஐக்கிய இராஜ்யம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பிரெக்சிட்டுக்கு பிந்தைய வர்த்தக ஒப்பந்தத்தில் உடன்பட்டுள்ளன. இதன் மூலம் இவ்வாண்டு இறுதியில் இரு தரப்பினருக்கிடையான குழப்பமான மற்றும் கடுமையான நிலைமைகள் தவிர்க்கப்பட்டுள்ளன. அதன்படி $668 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் மீதான ஒப்பந்தம் பூஜ்ஜிய சுங்கவரி மற்றும் பூஜ்ஜிய ஒதுக்கீட்டை குறைக்கும் என்று இங்கிலாந்து வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் பிரிட்டனங்கள் பணம், எல்லைகள், சட்டங்கள், வர்த்தகம் மற்றும் எங்கள் மீன்பிடி நீர் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டை திரும்ப பெற்றுள்ளது என்றும் கூறியுள்ளது. வியாழக்கிழமை அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் December 31 ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றை சந்தை மற்றும் சுங்க ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக வெளிவந்துள்ளது. இதுகுறித்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஆரவாரத்துடன் ஒப்பந்தம் முடிந்தது என தனது புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். அத்துடன் நாங்கள் உங்கள் நண்பராகவும் உங்கள் ஆதரவாளராகவும் இருப்போம். உண்மையில் அதனை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஒப்பந்தம் பிரிட்டன் மற்றும் 27 நாடுகளின் முகாம் சுங்கவரி அல்லது ஒதுக்கீடு இல்லாமல் பொருட்களை வர்த்தகம் செய்வதை உறுதி செய்யும். 100,000,000 பவுண்டுகள் மதிப்புள்ள வர்த்தகம் மற்றும் ஜூரோக்கள் இந்த ஜோடிக்கிடையே ஒரு வருடம் இருக்கும்.
மேலும் சில பெரிய மாற்றங்கள் ஜனவரி முதலாம் தேதி வெளிவரும். விதிகள் மற்றும் அதிகரித்த அதிகாரத்துவம் நடைமுறைக்கு வரும். நாட்டிற்கும் கண்டத்திற்கும் இடையில் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பியர்கள் எவ்வாறு பயணம் செய்கிறார்கள், வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்பது மாற்றம் அடையும். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைமையகமான பிரசல்ஸில் உள்ள பெர்லேமாண்டில் இறுதி விவரங்களை வெளியிட்டுள்ளதால் ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டிஷ் பேச்சுவார்த்தையாளர்களும் புதன்கிழமை இரவு முழுவதும் ஒப்பந்தத்துக்காக பணிபுரிந்தனர். இதற்கிடையில் போரிஸ் ஜான்சன் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வொண்டர்லேயன் தொலைபேசியில் பலமுறை உரையாடியுள்ளனர். 2016 பிரெக்ஸிட் வாக்கெடுப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் புதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com